அதுவும் ஃபேன்சி நம்பரில் கேட்டீங்க. நிறைய விஐபிஸ் வந்து நம்மகிட்ட கார் அதிகமாக வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ்ஆர் 4x4 இருக்கும், இந்த ஸ்கார்பியோட 2x4 இது செம்ம வித்தியாசம் இருக்குங்க. இருக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, வண்டி வந்து 90% தான் டயர் அரசியல்வாதி வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இனோவா கிறிஸ்டா அப்படிங்கிறது ஒரு விஐபிஸ்களுக்கான ஒரு தனி வண்டி அப்படின்னே சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம் இல்லையே, நாம் வந்து சேலமில் எஸ்எஸ் கார்ஸில் இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க படத்தில் ஃபார்ச்சுனர் நிறைய வண்டிகள் இருந்தது, அந்த 999 நம்பரு, அது மட்டும் இல்லாமல் 9 அப்படிங்கிற நம்பரு, அது மட்டும் நம்ம நிறைய வாகனங்கள் இருந்தது. அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் கேட்டது எங்களுக்கு ஃபேன்சி நம்பரில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபோன் கால் வந்தது, எல்லாத்தையுமே ஃபேன்சி நம்பர் வேணும்னு கேட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு ஸ்கார்பியோ. இதோட ஹார்ஸ் பவர் ரொம்பவே ஒரு சூப்பரான ஹார்ஸ் பவர். இப்போ நிறைய பேர் தார்லாம் வாங்கியிருந்தாலும் இந்த தார் 4x4 இந்த ஸ்கார்பியோட 2x4 செம்ம வித்தியாசம் இருக்குங்க. அதுவும் ஃபேன்சி நம்பரில் கேட்டிங்க. நிறைய விஐபிஸ் வந்து நம்மகிட்ட கார் அதிகமாக வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ்எஸ் கார் சேலமில் இருக்குது, அண்ணா பூங்காவுக்கு பேக் சைடில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஐபிஸ்க்கு ஒரு லோ பட்ஜெட் கார் இருக்குது. ஸோ ஸ்கார்பியோ, மகேந்திரா ஸ்கார்பியோ ஒரு கெத்தான வண்டி. நீங்கள் யூத்தாக இருக்கட்டும் இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், நான் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போகிறதுல ஒரு கெத்தான ஒரு ஆள் சார் அப்படிங்கிறீங்களா, இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒன்றா நம்பர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மினிஸ்டர் லெவல் ஆளுங்களுக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து வண்டி வாங்குவாங்க. இந்த நம்பர் வாங்குறது 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த வண்டியை வெறும் 5.5 லட்சம் தான். சிங்கிள் ஓனர் வண்டி, டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியர்லேருந்து எல்லாம் பக்கா கண்டிஷன், டயர் 90+. இங்கே பாருங்கள் வண்டியோட டயரு, நான் சும்மா ஒன்று சொல்ல, வண்டியோட டயர் 90+. நிறைய விஐபிகள் வந்து கேட்கக்கூடிய இந்த வண்டி உங்களுக்கு 10 லட்சத்துக்கு இருக்குது, லோன் அவைலபிலிட்டி இருக்குது, 2017 மாடலு, S10 மாடலு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, இது எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நம்பர் இருக்குது, எஸ்எஸ் கார்ஸ் சேலம் அண்ணாப்பூங்கா பேக் சைடில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் கேஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் வந்து நிறைய பேர் லக்ஸுரி வண்டி கேட்டதுனால இப்போ நம்ம லக்ஸுரி வண்டி இறக்கியிருக்கோம். ஸோ லக்ஸுரி வண்டியில் ஒரு விஐபி நம்பர் வேணும். இந்த ஒன்று அப்படிங்கிற நம்பருக்காகவே இந்த வண்டி வந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் செயலாயிடும். காரணம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா படத்தில் ஃபேன்சி நம்பர் போட்ட எல்லா வண்டியுமே வீடியோ போட்டால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, செயலாயிடுது. சேலமோட வண்டி 93 பாருங்கள், சேலமோட வண்டி 1 அப்படிங்கிற ஒரு நம்பருக்காகவே நிறைய பேர் வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து டாப் வேரியன்ட்டு. ஸோ டயர் வந்து புதுசு, மறுபடியும் டயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க, புது டயராக எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டியில் பேனரோமிக் சன்ரூஃப் மேலே பாருங்கள், ஃபுல்லாக பேனரோமிக் சன்ரூஃப். வீடியோ வந்து நான் கீழே போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இந்த வண்டியில் பொறுத்தவரைக்கும் எம்ஜி அப்படின்னாவே ஒரு லக்ஸுரி வண்டி. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 சம்திங்கில், அதாவது 10 இன்ச் 12 இன்ச் சம்திங்கில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வண்டியோட கலர் ஒயிட்டு, ஒயிட் அப்படிங்கிறதுனாவே ரொம்ப ஒரு காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 10,000 ரூபா மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஒயிட்டுக்கு எப்பயுமே அதிகமாக தான் கேட்பாங்க. 7-சீட்டர் வண்டி, இன்டர்நெட் இன்சைட் அப்படிங்கிற மாடலு. ஸோ இதில் ஹெக்டார் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட மாடல், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விஐபி நம்பருங்க இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்காகவே. தனியாக நீங்கள் 1 நம்பர் வாங்கணும் அப்படின்னா 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்கள் செலவு பண்ணி தான் வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கா வண்டி வாங்கலாம். இது வந்து ஷோரூமில் கிட்டத்தட்ட 30 லட்சரூபா, இன்றைக்கு ரேட்டுக்கு 30 லட்சரூபா. நீங்கள் அதே இந்த வண்டி இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டி வந்து வெறும் 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 83,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, 1 அப்படிங்கிற ஃபேன்சி நம்பர் இருக்கிற வண்டி, உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா மற்ற இடத்துல 20 லட்சம் சொல்லுவாங்க, அதிகபட்சம் ஒரு 19 லட்சம் 18 லட்சமாக சொல்லுவாங்க. நம்மளோட எஸ்எஸ் கார்ஸில் வெறும் 17 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்காகவே அது வந்து ஈஸியாக சேல் ஆகிடும். ஸோ அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் மூலமாகவே, உங்களுக்கு சிபில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் மூலமாகவே ஈஸியாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எஸ்எஸ் கார் சேலம் அண்ணாப்பூங்கா பேக் சைடில் இருக்குது. இடம் தெரில அப்படின்னா ஜஸ்ட் கீழே கால் பண்ணுங்கள், அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ். சிலவருக்கு வணக்கம். இப்போ நம்ம சேலமில் எஸ்எஸ் கார்ஸ் அண்ணாப்பூங்காவுக்கு பேக் சைடில் தான் இருக்கும். இது ஒரு அரசியல்வாதி வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இனோவா கிறிஸ்டா அப்படிங்கிறது ஒரு விஐபிஸ்களுக்கான ஒரு தனி வண்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த இனோவா கிறிஸ்டா 2017 மாடலு, இசட் வேரியன்ட்டு, டாப் வேரியன்ட் இருக்குது, டாப் வேரியன்ட்டு. இன்றைக்கி இந்த வண்டியோட விலை நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்தீங்க அப்படின்னா 38 லட்சரூபா வருதுங்க. நம்மக்கிட்ட இந்த வண்டியோட விலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி இது ஒரு ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சிக்கலாம். சிங்கிள் ஓனர் வண்டிங்க, வெறும் 2,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இனோவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், 7 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி ரெக்கார்டு வாங்குறது இந்த இனோவா. உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், 7 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி ரெக்கார்டு வாங்கியிருக்கு இனோவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வண்டி 9666 நம்பர் வந்து சூப்பரான ஃபேன்சியான நம்பர். நிறைய பேர் விஐபிஸ் தான் நம்மகிட்ட வந்து வண்டி வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால இனோவா கிறிஸ்டா, ஸ்கார்பியோ, இதில் எம்ஜி, அது மாதிரி நிறைய வண்டிகள் வந்து கொஞ்சம் லக்ஸுரியான வண்டியாக இறக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,75,000 ரூபா. உங்களுக்காக 17,50,000 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் லோன் அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு சிபில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லோன் அவைலபிலிட்டி பண்ணி தந்துடுறோம். அதே மாதிரி வண்டியோட இன்டீரியர் வந்து பாருங்கள், டயர் பாருங்கள், டயர் கிட்டத்தட்ட 75+ இருக்குதுங்க. அதே மாதிரி இன்டீரியர் வந்து பாருங்கள், இது வந்து பட்டன் டைப் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பட்டன் டைப்பு. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, ஒரு பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சீட் கவர், சீட் வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தெரியுதுங்கண்ணா, சீட் வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது ஸ்டேரிங்லேயே வந்து கண்ட்ரோலும் வந்துடுது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து அதான் சொல்கிறேன் நான் இசட் வேரியன்ட். ஸோ இசட் வேரியன்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லா வண்டியிலையும் இருக்கிறத விட இந்த இனோவா கிறிஸ்டா ஒரு டாப் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இனோவாவில் போகும்போது அவ்வளோ குழுங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பழசெல்லாம் அந்த இனோவாவுக்குன்னு தனி கிரேஸ் இருக்குது. 2.1 கிறிஸ்டா இசட் வேரியன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சில்வர் கிரே வண்டியே ஒரு அழகான லுக்கில் இருக்குது. இதோட ஃபுட் ரெஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. நீங்கள் எங்கே போய் வேணாலும் கேட்டு பாருங்கள். இனோவாவோட சின்ன சின்ன பொருட்கள் கூட அசசரிஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இனோவாவில் ஏதாவது சின்ன ரிப்பேர் அப்படின்னா கூட கம்மி விலையில் அமௌண்ட் சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே எஸ்எஸ் கார்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியை வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ் கார்ஸில் இருக்கோம். சேலமில் எஸ்எஸ் கார்ஸ் அண்ணாபுங்க பேக் சைடில் இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு மாருதி சுஜுகி இக்னிஸ் வண்டி. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். 30,000 கிலோமீட்டர் சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டாப் அண்ட் வேரியன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற ஸ்டேரிங் கண்ட்ரோல்லேருந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து சீட் கவர்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா, வண்டி வந்து 90% தான் டயரு, 90% இருக்குது. ஒரு 10% தான் தெரிஞ்சிருக்கு. இதோட ஸ்டெப்னி இன்னும் ஓப்பனே பண்ணல, வண்டி வாங்கினது வந்து ஓப்பனே பண்ண கிடையாது, அப்படியே இருக்குது. 2020 மாடல் அப்படிங்கிறதுனால வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடினது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, வண்டி நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் 7-8 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க, ஷோரூம்லேயே 10 லட்சரூபா வண்டி. ஸோ நம்மளோட எஸ்எஸ் காசில் வெறும் 5 லட்சரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து பயன்படுத்தி ஒரு டென்ட் கூட கிடையாது, வண்டி பக்கா வண்டி, சீக்கிரம் பயன்படுத்திக்கோங்க. ஹாய் கேஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து சேலம்ல எஸ்எஸ் கார்ஸில் இருக்கோம். ஸோ எஸ்எஸ் கார்ஸ் சேலம் அண்ணா பூங்கா பேக் சைட்லேயே இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஸ்கார்பியோ வண்டி போடுங்க, போன டைம் போன ஸ்கார்பியோ எல்லாமே பிடிச்சிருந்தது, ஸ்கார்பியோ வண்டி போடுங்க அப்படின்னு. 2009 மாடலு. ஸோ வெறும் 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சேலம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது, டயர் நாலுமே வந்து புதுசு. ஸோ வண்டி வந்து டயர் மாற்றி புதுசாக போட்டிருக்காங்க, அது பிரிக்ஸ்டோன் டயர். ஸோ பிரிக்ஸ்டோன் டயர் தான் இருக்குது, டயர்ஸில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிரிக்ஸ்டோன் டயர். ஸோ இன்டீரியுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வருதோ அப்படின்னு நீங்களும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா. வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் இல்லை 5.5 லட்சமாவது போடுவாங்க. நாம் வெறும் 4.5 லட்சத்துக்கு தரோம் சேலம் எஸ்எஸ் கார்ஸ். சேலம்ல அண்ணாப்பூங்கா பேக் சைடில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கனவு வாகனமாக இந்த ஸ்கார்பியோ இருக்குது அப்படிங்கிறனால ஸ்கார்பியோவே நம்ம நிறைய இறக்கியிருக்கோம். ஸோ இந்த வாகனங்கள் வேணும் இல்லை சார் எனக்கு இந்த ஸ்கார்பியோ ஓகேங்க, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் மாடல் வேறு எஸ்டென்னு இல்லை இன்னும் கொஞ்சம் இயர் கொஞ்சம் அதிகமாக எது கேட்டாலும் நம்ம விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சேலம் எஸ்எஸ் கார்ஸில் வாகனங்கள் வாங்கிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இதுக்கு அதே மாதிரி எதுவும் சொல்லுங்க, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, 5 வருஷம் எஃப்சி இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் வண்டி வந்து 2009 அப்படின்னா பயந்துக்கலாம் தேவையில்ல, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்ல ரெக்கார்டு வண்டி. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கட்டாயம் ஃபோன் பண்ணி எஸ்எஸ் கார்ஸுக்கு வந்து இந்த வாகனங்களும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்கார்பியோ வண்டி தான் எங்களுக்கு வேணும், ஸ்கார்பியோ வண்டி ஒரு மவுசான வண்டி எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சேலம் வண்டி பக்காவாக பாருங்கள், சேலம் வண்டி உங்களுக்கு இன்னொருத்தர் நிறைய பேர் கேட்டாங்க. கிலோமீட்டர் கம்மியாக ஓடும், 130,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4 டயரும் புதுசாக, அதுவும் பிரிக்ஸ்டோன் டயர். வண்டி பாருங்கள் நல்லா பிரிக்ஸ்டோன் டயர் பக்காவாக இருக்குது, அந்த பல்லு கூட போல் அப்படியே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டீரியருமே வந்து பக்காவாக இருக்குது. ஒயிட் கலர் வண்டி அப்படின்னாவே ஒரு ஸ்கார்பியோவில் மாஸ் வண்டி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் எஃப்சி இருக்குது. உங்களுக்கு லைவ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்ல, வண்டி பக்கா கண்டிஷனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி வந்து புதுசாக இருக்கு, நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இன்னும் டாப் வேரியன்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் மஹேந்திரா பொறுத்தவரைக்கும் நீங்கள் வாகனங்கள் ஓடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வண்டி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த வண்டி வெளியே 7-8 லட்சம் சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட வெறும் 4.5 லட்சரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். 4.5 லட்சரூபாய்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேலம் எஸ்எஸ் கார்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில் தெரியல அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம்.